அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரெனுப்ரியன் ஈஸ்வரன். மத்திய அரசு திட்டங்கள் குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மத்திய அரசு திட்டங்கள் 2023 ஜனவரி முதல் இருக்கக்கூடிய ஜூன் வரையிலான திட்டங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போது சமீபத்தில் போபால் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதத்தில் நடந்துச்சு. இதில் குறிப்பாக வந்து அனைத்து திட்டங்களுக்கும் நீங்கள் வந்து டேட் வந்து படிக்க தேவையில்லை. ஒரு சில ரொம்ப முக்கியமான திட்டங்களுக்கு மட்டும் எந்த தேதியில் அறிமுகமாச்சு என்பதை மட்டும் படித்தா போதும். கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் நமக்கு வந்து ஒரு திட்டத்துடைய தேதி கேட்கும்போது அவங்க ரொம்ப ப்ரிஸ்கிரைப்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு திட்டங்களுக்கு நீங்கள் தேதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்திய அரசு திட்டங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்துக்கு மட்டும் படித்தா போதும். போபால் பிரகடனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், G20 நாடுகளுக்கு இந்தியா வந்து தலைமையேற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் G20 நாடுகளுடைய சிந்தனை குழுக்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுடைய திங்க் 20 மாநாடு வந்து போபால் நகரில் நடந்துச்சு. ஸோ இதுதான் போபால் பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆயுஷ் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்து ஊக்குவித்தல் என்பது இதனுடைய நோக்கமாக இருந்தது. ஸோ அப்போது பாரம்பரிய மருத்துவ ஊக்குவிப்பு தொடர்பாக இந்திய அரசு வந்து ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரகடனத்தில் உட்கட்டமைப்பில் மதிப்பு சார்ந்த வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்பதையும் நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும், குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டில் சிறப்பு கவனத்தை அளித்தல், வடக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைத்தல் போன்றவற்றை பற்றி இந்த போபால் பிரகடனத்தில் பேசியிருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தொடர்பாக நீங்கள் எழுதும்போது இந்த போபால் பிரகடனத்தை பயன்படுத்தலாம். G20 இதை பற்றி பேசியிருக்காங்க, ஆயுஷ் பற்றி பேசியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையான தகவல்களை நீங்கள் வந்து கன்வே பண்ணலாம். ஜஸ்ட் போபால் பிரகடனம்ங்கிறது ஒரு G20 வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரகடனம் தான் என்பதையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதோ பிரதேஷ் திட்டத்தை வந்து நிறுத்தியிருக்காங்க. மத்திய அரசு வந்து பதோ பிரதேஷ் திட்டத்தை வந்து நிறுத்தியிருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பரிந்துரைகளை வந்து கேட்பாங்க. அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேசிய உதவித்தொகை திட்டம் சிறுபான்மை மாணவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த உதவித்தொகை திட்டம் வந்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை திட்டம், வெளிநாடுகளில் கல்வி பெறுவதற்கான திட்டமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இதோடைய நோடல் பேங்காக பார்த்தீங்கன்னா கனரா பேங்கை வச்சுருந்தாங்க. அப்போ கனரா பேங்க் கிட்ட கடன் பெற்று வெளிநாடுகளில் அவங்களுடைய கல்வியை வந்து பெற்றுக்கொள்வதற்கான உதவித்தொகை திட்டமாக இருந்தது மௌலானா ஆசாத் தேசிய உதவித்தொகை திட்டம். இது தற்போது திட்டம் கைவிடப்பட்டு விட்டது என்பதையும் பார்க்க முடிகிறது. இது தொடக்கத்தில் வந்து பிரதமரின் 15 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் 2006 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது. சிறுபான்மையினரின் நலனை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு சச்சார் குழு. சச்சார் குழு பற்றி நமக்கு அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களுடைய இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸை பற்றி ஆராய்வதற்கு சச்சார் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இத்திட்டம் நிறுத்தப்பட்டது என்பதும் கூடுதல் தகவல் என்பதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த திட்டத்தாக யூவின் போர்ட்டல் பற்றி சொல்கிறாங்க. யூவின் போர்ட்டல், யூவின் தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தை வந்து இந்திய அரசு தொடங்கியிருக்கிறது. இந்த தளம் வேக்சினேஷன், அதாவது தடுப்பு மருந்து, தடுப்பூசி வழங்கக்கூடிய முறைகளை பதிவு செய்யும் ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்போ இது வரைக்குமே தடுப்பூசி திட்டங்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் இதை வந்து மின்மயமாக்குறது என்பது தான் இதனுடைய அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அப்போ யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்று அழைக்கக்கூடிய யூஐபி திட்டத்தை டிஜிட்டல் மயமாக்குவது தான் இதன் அடிப்படையான நோக்கம். யூவின் இணையதளத்தின் நோக்கம் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படக்கூடிய அனைவருக்குமான தடுப்பு மருந்து திட்டத்தை டிஜிட்டல் மயமாக்குவது இதன் நோக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் COVID-19 தடுப்பூசி நாம் போடும்போது கோவின் தளம் வந்து பயன்படுத்தப்பட்டது. அந்த கோவின் தளத்துக்கு மாற்றாக யூவின் தளம் என்று சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அந்த தளத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கோவினை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த யூவின் தளம் இருக்கிறது. தடுப்பூசி சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களை டிஜிட்டல் மயமாக்கி பராமரிக்கக்கூடிய திட்டமாக இது இருக்கிறது. மேலும் முதல் கட்டமாக அனைத்து மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 மாவட்டங்களில் பைலட் மோடில் ஒரு சோதனை முயற்சியில் வந்து அதை செயல்படுத்துகிறாங்க. இந்த யூவின் தளத்துடைய பயன்பாடுகள் என்னெல்லாம் இருக்கும், அதில் என்னென்ன தரவுகள்லாம் சேமிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய தடுப்பு மருந்து, தடுப்பூசிகளை அதில் பதிவு செய்கிறாங்க. பிரசவம் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களை அதில் சொல்கிறாங்க. அதாவது எந்த தேதியில் பிரசவம் நடந்துச்சு அப்படிங்கிறதும், எத்தனை வேக்சின் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ற தகவல்களும் இருக்கும். மேலும் பிறந்த குழந்தையோட விவரங்களும் இதில் பதிவு செய்யப்படும். குழந்தை பிறந்த
அந்த தகவல்கள் விவரங்கள் அனைத்தும் இதில் பதிவு செய்யப்படும். குழந்தையின் தடுப்பூசி விவரங்கள் இதில் அப்டேட் பண்ணப்படும். குழந்தைக்கு அவங்க பீரியாடிக்கலாக சொல்லுவாங்க, 2வது வாரம் 3வது வாரம்னு வந்து ஆரம்பித்து 1.5 வயது 3 வயது வரைக்கும் இவங்க வழங்கக்கூடிய தடுப்பூசிகளை அந்த சரியான கால இடைவெளியில் பதிவு செய்து கொண்டே வருவார்கள். மேலும் இது இல்லாமல் பிற தடுப்பு மருந்து சிகிச்சைகள் தொடர்பான விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க. அப்போ கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சிசுக்களுக்கு வழங்கக்கூடிய தடுப்பு மருந்துகள், பிற தடுப்பு மருந்துகள் பற்றிய முழுமையான தகவலை வந்து நம்ம யூஎன் தளத்தில் வந்து நம்ம பெறலாம். இது ஒரு ரியல் டைம் டேட்டா என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ரியல் டைம் டேட்டா கிடைக்கும்போது இதோடய எஃபிஷியன்சி வந்து கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. நமக்கு இ கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது, அந்த ஏரியாக்குள்ளே இது வந்து கேள்விகளில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ மேற்கண்ட விவரங்களை இது வந்து பதிவு செய்கிறது என்பதையும் நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒருங்கிணைப்பு. நமக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 வந்து தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா விளிம்பு நிலை மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. 10.74 கோடிக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களை சார்ந்த 50 கோடி மக்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 10.74 கோடிக்கு அதிகமான ஏழை குடும்பங்களை சார்ந்த 50 கோடி மக்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் ஆண்டிற்கு 5 லட்சம் வரை இதன் மூலம் காப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய திட்டத்தை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோடு ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் தனித்தனியாக வழங்கக்கூடிய திட்டங்களையும் ஆயுஷ்மான் பாரத்தோடு இணைத்து ஒரே மாதிரியான இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க என்பதையும் பார்க்க முடிகிறது. 5 லட்சம் வரை காப்பீடு வழங்கக்கூடியதாக இந்த திட்டம் இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இன்சூரன்ஸும் இந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்ததாக பிப்ரவரி மாதத்தில் வந்த முக்கியமான திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். பிஎம் பிரணாம் திட்டம் வந்து வந்திருக்கிறது. பிரணாம்னா என்ன? ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன் அவேர்னஸ் நியூரிஷ்மெண்ட் அண்டு ஆம்லிரேஷன் ஆஃப் மதர் எர்த் என்று நம்ம குறிப்பிடுவாங்க. ஸோ புவி மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, வள மையங்கள் மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. அப்போ ரீஸ்டோரேஷன், அதேமாதிரி அவேர்னஸ், வள மையங்கள், நியூரிஷ்மெண்ட்டு, தென் அமிலியரேஷன், மேம்பாடு, அதாவது புவியை மேம்படுத்தக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே இதில் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிஎம் பிரணாம் திட்டம் வந்து கோபர்தன் திட்டத்துடைய ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை குறைத்து அதில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவது தான் இதோடைய நோக்கம். அப்போ ரசாயன உரங்களின் பயன்பாடுகளை குறைத்து ஒரு ரசாயன உரமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை உரமும் ஒரு சமநிலையான ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இதோடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ ரசாயனங்கள் அல்லாத பொருட்களின் சீரான பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது, ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கிறது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது. இது ஒரு சமநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக பிஎம் பிரணாம் திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்பதையும் பார்க்கிறது. இது கோபர்தன் திட்டத்துடன் தான் வந்து இணைந்து செயல்படுகிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம். கோபர்தன் என்பது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து இயற்கை வேளாண்மையோட தொடர்புடையது. இயற்கை உரங்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்வதில் தொடர்பாக இருக்கக்கூடிய திட்டம், அதோடைய ஒரு அங்கமாக தான் பிஎம் பிரணாமும் வந்திருக்கு என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கு அடுத்ததாக சிக்கில் செல் அனிமியா அலிவியேஷன் மிஷன் என்று ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. தேசிய கதிரறுவல் சோகை நோய் ஒழிப்பு இயக்கம் என்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இது வந்து நமக்கு பயாலஜியில் நம்ம அதிகமாக பார்ப்போம். கதிரறுவல் சோகை என்பது ஒரு மரபணு குறைபாட்டு நோய் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அல்லீல்கள் பிரச்சனைகளால் வரக்கூடிய ஒரு வகையான மரபணு குறைபாட்டு நோய் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் அடிப்படை கருத்தாக இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கதிரறுவல் சோகை நோய் சிவப்பணுக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மரபணு குறைபாட்டு நோய். இது வந்து சிவப்பணுக்களுடைய வடிவம், அதாவது இது வந்து இருபுறம் குளிர்ந்த ஒரு வட்ட வடிவில் தான் வந்து யூஸ்வலாக சிவப்பணுக்கள் இருக்கும். ஆனால் இது என்ன மாற்றினா சி ஷேப்பில், ஒரு கதிரறுவல் சிக்கிள் ஷேப்பில் வந்து மாற்றிடும். அதனால தான் இதுக்கு பேர் சிக்கிள் செல் அனிமியா என்பது குறிப்பிடப்படுகிறது. அப்போ இரத்த சிவப்பணுக்களால் ஆக்சிஜன் சுமக்க இயலாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதனால் பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். இதயம், கல்லீரல், நுரையீரல் உட்பட பல்வேறு உறுப்புகள் வந்து முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படும் என்பதும் பார்க்க முடிகிறது. மேற்கண்ட கதிரறுவல் சோகை நோய் 2047 ஆண்டிற்குள் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. 2047 ஆண்டிற்குள் கதிரறுவல் சோகை நோயை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை திட்டம். அது மட்டுமல்லாமல் இது பழங்குடி மக்களில் தான் அதிகமாக வந்து காணப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களில் 1/10 இந்த பாதிப்பை உணர்கிறார். அப்போ சிக்கிள் செல் அனிமியா என்பது பழங்குடி மக்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியது. 1/10 இது வந்து வழங்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். 40 வயதுக்குட்பட்ட 7 கோடி நபர்களின் பொது உடல் பரிசோதனை செய்யும் திட்டமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அப்போ பிறந்த குழந்தை முதல் 40 வயதுக்குட்பட்ட
நபர்களுக்கு ஒரு பரிசோதனை உடல் பரிசோதனை செய்து இதை வந்து கண்டுபிடிக்கிறது இதோடைய நோக்கம் அதை அலிவியேட் பண்ணுறது இதோடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல்டு ட்ரைப் என்று அழைக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 8% பக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அவங்களுடைய நலன் என்பது ரொம்ப முக்கியமானது. 10 ல் 1 பாதிப்படையும் பட்சத்தில் மனித உளவும் பாதிக்கப்படுது. ஸோ அதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2023-24 மத்திய பட்ஜெட்டில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டில் தான் இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டமாகவும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டி. அப்போ மிஸ்டி என்ற ஒரு திட்டம் இருக்குது, மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம் என்று சொல்லக்கூடிய மிஸ்டி திட்டம், கரையோர வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானத்திற்கான சதுப்பு நில முன்னெடுப்பு திட்டம். அப்போ மிஸ்டி திட்டம் என்பது சதுப்பு நில முன்னெடுப்பு திட்டம், சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய உயிரின பல்வகை தன்மையை மேம்படுத்துறது ஆகியவற்றை நோக்கமாக மிஸ்டி திட்டம் கொண்டிருக்கிறது. அதுதான் மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம் ஸ்கீம் என்று இது நம்ம உணர முடிகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ கரையோரத்தில் ஊர்மண் நிலங்களில் சதுப்பு நில தோட்டங்களை அமைத்து அதை வந்து மேம்படுத்துவது இதன் நோக்கம். அப்போ சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பது தான் மிஸ்டி திட்டத்தின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இதை டைரெக்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம், மிஸ்டி திட்டத்தின் நோக்கம் என்ன அல்லது மிஸ்டி திட்டத்துடைய ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத நம்ம கேட்பாங்க. ஸோ சதுப்பு நில தோட்டங்களை பாதுகாக்கிறது, சதுப்பு நில காடுகளை வந்து மேம்படுத்துவது போன்றவற்றை நோக்கமாக இந்த மிஸ்டி திட்டம் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மிஸ்டி திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அஃபாரஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபண்டிலிருந்து நிதியை டிரைவ் பண்ணிக்குது, மன்ரேகா திட்டத்திலிருந்தும் அது வந்து நிதியை வந்து டிரைவ் பண்ணிக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதாவது மிஸ்டி திட்டம் இழந்த காடுகளின் வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணையத்துடைய நிதியிலிருந்து இதுக்கான சோர்சஸ் வர வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி ரூரல் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்குல்ல, அதிலிருந்தும் இது வந்து மூல ஆதாரங்களை பெற்றுக்கொள்கிறது, பிற ரிசோர்ஸிலிருந்தும் ஆதாரங்களை பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்ததாக அம்ரித் தரோகர் திட்டம். அம்ரித் தரோகர் திட்டம் என்பது உள்ளூர் சமூகங்களின் உதவியோட நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை அடைதல் தான் இதன் நோக்கமாக இருக்கிறது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈரநிலங்கள் பாதுகாப்பு தொடர்பானது தான், மிஸ்டி திட்டம் மாதிரியே ஈரநிலங்கள் பாதுகாப்பு தொடர்பானது தான். வெட்லேண்ட்ஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம், சதுப்பு நிலம் ரெண்டும் ஒன்று தான். அப்போ நகரங்களில் உள்ள சதுப்பு நிலங்கள் அல்லது ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துவது என்பது அம்ரித் தரோகர் திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. 2023-24 மத்திய பட்ஜெட்டில் வழங்கப்பட்ட 7 முன்னுரிமை அம்சங்களில் பசுமை மேம்பாடும் ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. 2023-24 மத்திய பட்ஜெட்டின் 7 முன்னுரிமை அம்சங்களில் பசுமை மேம்பாடும் ஒன்றாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் சுற்றுலா, கார்பன் நிலைத்தன்மை மற்றும் உள்ளூர் மக்களின் வருவாய் அதிகரிப்பு ஆகிய பயன்பாடுகளை இதை கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது என்பதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ மிஸ்டி திட்டம் போன்ற அம்ரித் தரோகர் என்பது நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம இதுவரையும் பார்த்த இந்த திட்டங்களுடைய ஒரு சின்ன ரீகேப்பு, போபால் பிரகடனம் என்பது TNPSC என்று சொல்லக்கூடிய G20 நாடுகளின் மாநாடுகள் அறிவிக்கப்பட்டது. அது குறிப்பாக ஆயுஷ் போன்ற பாரம்பரிய மருந்து முறைகளை ஊக்குவித்தல் என்பதை நோக்கமாக கொண்டது, பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டில் சிறப்பு கவனத்தை அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பதோபதேஷ் திட்டம் என்று சொல்லக்கூடிய தேசிய உதவித்தொகை திட்டம், மௌலானா ஆசாத் தேசிய உதவித்தொகை திட்டம் சச்சார் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. யூவின் தளம், கோவின் தளத்திற்கு மாற்றாக யூவின் தளம் வந்திருக்கிறது. இது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை வந்து டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. தரவுகளை வந்து டிஜிட்டல் மயமாக்கி தடுப்பூசி முறைகளில் சிறப்பான எஃபிஷியன்சி கொண்டு வருவது இத்திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மீதி இருக்கக்கூடிய திட்டங்களோடு ஒருங்கிணைக்கிறாங்க. அதில் ஒன்று தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோடு ஒருங்கிணைஞ்சிருக்கிறது. பிஎம் பிரணாம் திட்டம் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, செயற்கை உரங்களுடைய பயன்பாட்டை கொஞ்சமாக குறைச்சி இயற்கை உரங்களோட பயன்பாட்டை அதிகரித்து ரெண்டுலேயும் சமநிலை ஏற்படுத்துவது பிஎம் பிரணாம் திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. இது கோபர்தன் திட்டத்தின் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. சிக்கிள் செல் அனீமியா மிஷன் என்பது 2047 ஆண்டிற்குள் கதிரீர்பால் சோகை நோயை ஒழிப்பதற்கான திட்டமாக இருக்கிறது. 40 வயதுக்குட்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்கிறது. பழங்குடியின மக்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மிஸ்டி திட்டம், மிஸ்டி திட்டம் என்பது சதுப்பு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு திட்டமாக இருக்கிறது. சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் மற்றும் தோட்டங்களை அமைத்தல் என்பது மிஸ்டி திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. மேலும் அம்ரித் தரோகர் என்பது நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை பாதுகாத்து பல்லுயிர் பெருக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இது அறியப்படுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 2023-24 மத்திய பட்ஜெட்டில் வழங்கப்பட்ட 7 முன்னுரிமை அம்சங்களில் பசுமை மேம்பாடும் ஒன்றாக இருக்கிறதுனால மத்திய அரசு பசுமை மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கூடிய மிக அடிப்படையான விஷயங்கள் என்பதை குறிப்பிடலாம். ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய இந்த PDF வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.